ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜீப்ரா மீடியா. நான் தான் உங்கள் அபிநயா. நான் இப்போது எதுக்கு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு டைம் பாஸ் ஆகலை, அதான் டிக்டாக் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் வீடியோஸ் கையில் கிடச்சிருக்குது, என்னென்னு பார்க்கலான்னு நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஆ ஆ, அப்படி தான் ரெடியாக இருக்கணும். சரியா, வாங்க போவோம் டிக்கு டாக்குக்கு. கார்பரேஷன் கொசு மருந்து அடிக்கிற வண்டியெல்லாம் ரீமாடல் பண்ணி ஓட்டுறாருங்களே. வெட்டிங் டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, லவ்வர்ஸ் டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் டே கூட சர்ப்ரைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த ஒருத்தங்க லைஃப்பில் எப்படி வாழ்றதுங்கிறதே சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் டிக்டாக்கே பண்ணுறீங்க, வாழ்க்கையில் எப்போ தாண்டா உருப்பிட போகிறீங்க? அது சர்ப்ரைஸ், நாங்கள் சொல்ல மாட்டோம். ஒரு கூட்டு வெட்டுக்கிளி என்னன்னா நாட்டளிக்கே கிளம்புதுங்க. இங்க ஒரே ஒரு வெட்டுக்கிளி இருந்துகிட்டு, அதாவது எங்கன்னு பாக்குறீங்களா? டிக்டாக்ல தான். ஓகேவா? செருப்பால அடிப்பேங்கிறாரியா? அங்க இருந்துகிட்டு என்ன பாடுபடுத்துது தெரியுமா? ஒரே ஒரு பாட்டு தாங்க பாடுச்சு. அதுக்கே இந்த பிள்ளை இந்த அழுக அழுகுதுன்னா அந்த மொத்த வெட்டுக்கிளி இங்க வந்து பாடுச்சுன்னா என்ன நடக்கும் சொல்லு? என் தெய்வமே சொல்லு, இந்த தெருவூரா ஓட விட்டு அடிச்சு என்ன. பிரினி வதலனி கொலுசா, நீக்கு முடி படி நதி தெலுசா, மனசுன பிரதி கொசா. அவன் அவன் கோடி கணக்கில் ரூபாய் பண்ணி அங்கே இங்கேன்னு இருந்து பெரிய பெரிய பில்டிங்குக்குள்ளெல்லாம் இருந்துகிட்டு அந்த மருந்து கண்டுபிடிக்கிறேன், இந்த மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நீ பார்த்த ஒரு கோடி பே, இந்த இத்து போன நாலு வாழைத்தாருக்கு ஒரு கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்பே, ஒரு கோடி போய் சாம்பார் சோறு. ஆனா நம்ம புள்ளிங்கோ இருக்காங்களே, புள்ளிங்கோ நம்மளுக்கு ஒரே ஒரு தின்ன ஒரே ஒரு பொருள். சி, நாளே நாலு பொருள். அது நாலு சாத்து ஓடி போட்டு வச்சுக்க. டிராக்டர் லாரிலாம் வெளியே நிற்கும் போது லைட்டாக டவுட் ஆனது. கீழே கொள்ள ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் லாரி. நிஜமா பா? ஆமாம். ஏண்டி உப்பு ரம்மு குச்சி கல் இதை வச்சு எப்படி வெட்டி கிளி வரட்டுவா? வெட்டி கிளி வருமா வந்து ஜீனின்னு நினச்சி உப்பை சாப்பிடும். உப்பை சாப்பிட்டுன்னு உப்பு கரிச்சு தண்ணி நினச்சி ரம்ம குடிச்சிடும். ரம்ம குடிச்சு போதை தலைக்கேறி குச்சி தட்டி விட்டு கல்ல பட்டு மண்டை பண்ணி செத்து போயிடும். நம்ம டிக்டாக் பிள்ளைங்க இருக்காங்கல்ல வேற லெவலுங்க, மாசுங்க. ஏன்னு கேக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஜெயம் ரவி சாருக்கு டூப்பு போட்டிருக்காங்கன்னா பாருங்களேன், அப்படி போட்டிருக்காங்க டூப்பு. டூப்புனா டூப்பு, இப்படி ஒரு டூப்பு நான் எங்கேயும் பார்த்ததில்ல. வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு வாங்க, என்கிட்ட ரெண்டு பொண்ணு இருக்கு, நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். விழுந்துரு விழுந்துரு விழுந்துரு, டேய் விழுந்துருடா. ஐயே விழலையே, மிஸ் ஆயிட்டானே. ஏண்டா நல்லா தான வந்துட்டு இருக்கே, கொஞ்சம் சும்மா இருடா. யாரன்னு பாக்குறீங்களா? பின்னாடி பாருங்க, ஈவன தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் இவன் என்ற ஏகவச்சனம் வேண்டாம், அவையடக்கத்துடன் கேட்டா. இளைஞர்களே, முதல்ல அவ ஒரு பொண்ணுதான்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்காங்க. என்னடா பாக்குற? டேய் என்னடா பாக்குற? என்ன பாத்துக்கிட்டே இருக்க? ஏதே ஆர் பாத்தா? நீ தான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பாத்தோம். எனக்கு ஒண்ணும் தெரியல, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதா? பாருங்க, நான் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஆஹா, ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ரைம்ஸ் சொல்லிச்சுன்னா நம்ம எப்படி இருந்து சுற்றி பார்ப்போமோ அதே மாதிரி ஒரு பெரிய குழந்தை இருந்து இங்கே ரைம்ஸ் சொல்லுது, அதை எப்படி பார்க்குறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களாம். ஓகே, சி யூ, பை, அப்புறம் பார்க்கலாம். என்னடா அதெல்லாம் சொல்லுமா? மாமா என்ன சொன்னாரு? நாலு சக்கர காரு, காருக்குள்ள யாரு? நம்ம மாமா நேரு. நேரு என்ன சொன்னாரு? நல்லா படிக்க சொன்னாரு. உங்களுக்கும் இஸ்கு இஸ்கு என்று தானே சத்தம் கேட்டிருக்கும்? ஆமாம், எனக்கும் இஸ்கு இஸ்கு என்று தான் சத்தம் கேட்டது. அஞ்சலே, அஞ்சலே, அஞ்சலே,
ஓய் அஞ்சல் மாத்துமா தூ முஜ மாத்துமா தூ முஜ மாத்துமா தூ முஜ அஞ்சல் ஓய் அஞ்சல் அஞ்சல் மாத்துமா டேய் புரிடா புரிடா வா செல்லுடா என்னங்க பாக்குறீங்களா ஒண்ணும் இல்லங்க இங்க ஒருத்த வந்து செல்ல புடிங்கிட்டு போறது கூட தெரியாத அளவுக்கு விளந்தியா இருக்கான் பாருங்க அதான் நீ நிதானமா இல்ல உன் கால் தரையில படல போன புடிங்கிட்டு வரான் இங்க பாத்துக்கிட்டு காட்டுவாசி போறவனே போடா ஓகே மக்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபிநயா என்னடா வித்த காட்டுனா வேடிக்கை பாக்குறீங்களா போய் வேலையை பாரு போ எல்லாம் போய் வேலையை பாரு